ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் நல்லா இருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கள் டைனிங் ரூமோட மேக் ஓவர். ஸோ இதுதான் எங்களோட டைனிங் ரூம். ஸோ இதே டைனிங் ரூமில் தான் நான் பூஜா ஷெல்ஃபும் வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் அந்த ப்ளூ பெயிண்ட் வேணும்னு சொல்லி தான் ஒரு வாலுக்கு வாங்கினோம், பெயிண்ட் பண்ணோம். ஆனால் வந்து நாங்கள் வேறு ஆக்சுவலி பண்ணலான்னு இருந்தோம், லைக் ஆக்சன்ட் வால் அந்த மாதிரி பண்ணலான்னு இருந்தோம். பட் நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி மாடல்ஸ்லாம் இது பண்ணி பார்த்தோம், பட் எதுவுமே எங்களுக்கு பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ நான் எட்ஸியில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, வால்பேப்பர் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு விண்டேஜ் லுக் ஒரு ட்ரெடிஷ்னல் டிவோஷ்னலாக வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும் போது எட்ஸியில் இந்த மாதிரி பிச்சுவாய் ஆர்ட் வால்பேப்பர் வந்து பார்த்தேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரின்னு வாங்கலான்னு சொல்லிவிட்டு. இது வந்து ராஜஸ்தானில் மேக் பண்ணி டெல்லியில் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ எட்ஸியில் நான் ஆர்டர் பண்ணேன். என்னோட வாலுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இந்த லென்த் அண்ட் பிரெத்துக்கு ஹைட்டுக்கு தான் வேணும் சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். செல்லர் வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க. நான் கரெக்டாக என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னு சொன்னேன், எவ்வளோ அந்த கவ்வோட ஹைட்டு, அந்த வால்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு அது வேணும்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி ஃபுல்லாகவே வாங்கினோம். இவ்வளோ கவ், இவ்வளோ டிசைன்டாக வேணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். இந்த செல்லரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கள். ஸோ இந்த வால்பேப்பர் வந்து எங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ்லேயே ஷிப் ஆகிடுச்சு, வந்துடுச்சு, டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரோல் மாதிரி எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ கண்டினியூஸ் ரோல்ஸு, இதை வந்து ஃபோராக நாங்கள் பிரிக்கணும். ஸோ அது வந்து மார்க்கிங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, இங்கெல்லாம் கட் பண்ணணும் கரெக்டாக, எக்ஸ்ட்ரா பேப்பர் வச்சு கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மார்க்கிங்ஸில் கட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபோர் வால்பேப்பர்ஸாக நாங்கள் தனித்தனியாக வைக்கணும், எல்லாமே ஒரே ரோலாக எங்களுக்கு இருந்துச்சு. அதை நாங்கள் ஃபோர் பீசஸாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து ரெண்டு சைடுமே நாங்கள் கட் பண்ணோம், அந்த ஒயிட் போர்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம். அதே மாதிரி சைட்லேயும் எங்களுக்கு வந்து கண்டினியூஷன் வரத்துக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் சைடில் கட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கட் பண்ணது வந்து ஷார்ப் பிளேட் ஆர் நைஃப் தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இது இந்த குவாலிட்டி ஆஃப் த வால்பேப்பர் வந்து செம்ம ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு பேனர் எப்படி இருக்குமோ அவ்வளோ திக்காக செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இது. ஸோ நார்மல் சிசர்ஸில் கட் பண்ணவே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ திக்காக இருக்குது வால்பேப்பர். ஸோ ஒரு ஷார்ப் பிளேட் வச்சு நாங்கள் கீழே ஸ்க்ராட்ச் விடாமல் கீழே ஒரு உட் பீஸ் வச்சு நாங்கள் சைடில் கட் பண்ணோம். ஸோ நாங்கள் எல்லா ஃபோர் ஷீட்ஸையும் நாங்கள் ஃபுல்லாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு சைட்லேயும் கட் பண்ணி எல்லாமே வச்சுட்டோம். இப்போ நாங்கள் அதை இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இந்த வால்பேப்பர் வந்து பீலன் ஸ்டிக் அறியாது. என்னோடய கிட்ஸ் ரூமுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் பீலன் ஸ்டிக்காக வாங்கினோம். இது வந்து நாங்கள் அட்ஹெசிவ் தனியாக வாங்கி அது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணணும், இந்த வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அட்ஹெசிவ் வந்து நாங்கள் ஹோம் டிப்போலேயே வாங்கிட்டோம். ஸோ அது இந்த மாதிரி இருக்கும், க்ளவுஸ் போட்டு பண்ணுங்க. ஸோ அந்த வால்பேப்பர் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு நாங்கள் கரெக்டாக
மார்க் பண்ணிக்கிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக வரத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கார்னர்லாம் அடிச்சிட்டோம். ஆனால் ரோலர் ப்ரஷில் வந்து அட்ஹெசிவ் பண்ணால் எப்படி வரும்னு தெரியல, அதனால் ஒரு சின்ன பெயிண்ட் ப்ரஷ் வச்சு கார்னர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோலர் ப்ரஷ்ஷை வச்சு நாங்கள் ஃபுல்லாக எங்கே ஃபஸ்ட்டு வால்பேப்பர் வந்து அடிக்க போகிறோம், ஸ்டிக் பண்ண போகிறோமோ அங்கே நாங்கள் ரோலர் ப்ரஷ் வச்சு அட்ஹெசிவ் வந்து தின் கோட்டாக நல்லா அப்ளை பண்ணியிருக்கோம். அட்ஹெசிவ் அடித்ததும் நாங்கள் வந்து வால்பேப்பர் ஸ்டிக் பண்ண ஆரம்பித்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஷீட் ஆஃப் த வால்பேப்பர். இதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் ஈஸி, ஏன்னா ஹைட் அண்ட் வித் வந்து கொஞ்சம் பெருசுனால ரெண்டு பேர் இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் அட்ஹெசிவ் போட்டுட்டு நீங்கள் வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணும்போது நீங்கள் திருப்பி சப்போஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உடனே எடுத்து பண்ணலாம். இட் வில் டேக் டைம் ஃபார் இட் டு ட்ரை. ஸோ நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருந்துச்சு. இதுலேயும் நல்லாவே ஏர் பபிள்ஸ் வந்துச்சு, பட் இட் வாஸ் ஈஸி டு ரிமூவ் இட். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏர் பபிள்ஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்க்ரேப்பர் டூல் வச்சு அந்த ஏர் பபிள்ஸை சைடில் புஷ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வால்பேப்பர் ஒட்டினதும் நாங்கள் மேலே அந்த எக்ஸ்ட்ராவும் கீழே எக்ஸ்ட்ரா அதுவும் ஷார்ப் பிளேடை வச்சு கட் பண்ணிட்டோம். ஸோ த சேம் ப்ராசஸ் நாங்கள் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஷீட்ஸுக்கும் அதே மாதிரி பண்ணோம். ஃபஸ்ட்டு அட்ஹெசிவ் பண்ணிவிட்டு அந்த கண்டினியூஷன் இல்லை ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த டிசைன் மாறிச்சினாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த கண்டினியூஷன் கரெக்டாக அந்த பிச் வாய் கவ் ஒரு கண்டினியூஷன் கரெக்டாக வர மாதிரி அலைன் பண்ணி பண்ணுங்கள். ஃபைனல் வால் ஒரே ஒரு ஷீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் நாங்கள் அட்ஹெசிவ் போட்டு வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணிட்டோம். அதே மாதிரி சைடில் டாப்பில் எல்லா பாட்டம் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஷீட்ஸை கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நாங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்படி இமேஜின் பண்ணி வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அலைன் பண்ணும்போது கொஞ்சம் லிட்டில் ஓவர்லேப் இருந்துச்சு. அது வந்து நான் செல்லர்கிட்ட கேட்கும் போது ஓவர் த டைம் வந்து அது சரியாயிரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர்லேப் இருந்துச்சுன்னா அதுக்குன்னே ஒரு ரோலர் மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் ரோல் பண்ணிகிட்டே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணும் போது இட் வாஸ் ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 weeks ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கும் போது அவ்வளோவா வந்து அந்த ஓவர்லேப் தெரியலை, இட்ஸ் லைக் கண்டினியூஸ் இது தான். ஸோ இதுதான் எங்களோட டைனிங் ரூம் அண்ட் பூஜா ரூம் மேக் ஓவர். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு எங்களுக்கு. நான் எல்லா ரிசோர்ஸஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக நான் போடுறேன், பாருங்கள்.